கொலுவுக்கு என்ன பண்ணணும்னா, உண்மையில சொல்றேன், ப்ராக்டிக்கலாக நடந்த விஷயம், நடந்துட்டு இருக்க விஷயம், நிறைய பேர் இருக்காங்க சாட்சிக்கு, என்னால் கூட்டு வந்து நான் வீடியோவில் கூட பேச வைக்க முடியும். நீங்கள் எந்த பொம்மையும் என்ன நினச்சி வாங்கிக்கிறீங்களோ அடுத்த வருஷம் சக்ஸஸ் ஆகிடும். கல்யாணம் ஆகாதவர் ஒருத்தர் கணவன் மனைவி பொம்மை வாங்குவீங்களேன், அது பொம்மை இல்லை, அதுக்குள்ளே உயிர் இருக்குது, விளையாடக்கூடாது, அதுக்குள்ளே உயிர் இருக்குது. பணம் வேணுன்றவங்க கல்லாப்பட்டியில் பணம் என்ற மாதிரி ஒரு பொம்மையை வாங்கி வைங்க. அரசு வேலை கிடைக்கணுன்றவங்க அரசாங்க யூனிஃபார்மில் இருக்கிற பொம்மையை வாங்கி வைங்க. இந்த கொலு வைக்கிற வீட்டில் உண்மையிலே மிகப்பெரிய ஐஸ்வர்யங்கள் சேருங்க. நீ சாதாரணமாக நீ எந்த வீட்டில் கொலு வைக்கிற வீட்டெலாம் போய் பாருங்கள், ஒவ்வொரு வருஷமும் அவங்க வீட்டில் எத்தனை ஒரு முன்னேற்றங்கள் இருந்து கொண்டே இருக்கும். ஏன்னா எல்லாராலையும் கொலு வச்சிட முடியாது, எல்லாராலையெல்லாம் நினைச்சது செஞ்சிட முடியாது. இந்த பிரபஞ்சம் அனுமதிக்கணும், அது தெய்வத்துடைய அனுகிரகம் இருக்கணும், இறைவனுடைய கடைக்கன் பார்வை இருக்கணும். எல்லாரையும் வைக்க முடியணும்னு வருத்தப்படாதீங்க. அட்லீஸ்ட் கொலு வச்சிருக்க வீட்டில் உங்களை இன்வைட் பண்ணால் தவறாமல் போய் கலந்துக்குங்க இந்த நவராத்திரி பூஜையில். கொலு என்பது மனிதனுடைய வாழ்க்கை தாத்பரியம். ஒரு மனிதன் ஒவ்வொரு படியாக எப்படி நிலை மாறி எப்படி முக்தி மோட்சம் இறைவனை போய் அடையிறான் என்பதை உணர்த்துகிறது. அந்த படிகளுடைய தாத்பரியத்தை தான் சிவபுராணத்தில் நான் சொல்லியிருக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் சம்பத் சுப்பிரமணி. இன்று ஒரு தகவல் வந்துருச்சு. நவராத்திரி, நவராத்திரி கொலு வைக்கிறது எல்லாருக்கும் தெரியும். எல்லார் வீட்லேயும் நிறைய பேர் வைப்பீங்க. இப்போவே எனக்கு ஃபோன் வர ஆரம்பிச்சிச்சு, கொலு வச்சுருக்கோம், வீட்டுக்கு வரணும், அவசியம் வரணும்னு. இன்னும் 10 நாள் 15 நாளுக்கு முன்னாடியே வந்தே ஆகணும்னு ஒரே அன்பு கட்டளைகள். நிச்சயமாக இந்த கொலுவை பற்றி கொஞ்சம் பேசணும்னு விருப்பப்பட்டேன். அதாவது ஒரு மனிதன் வாழ்க்கையை எங்கே தொடங்கி எங்கே முடிக்கிறான் என்பதை சிவபுராணத்தில் சொல்லுகிறான். புரியுதுங்களா? சிவபுராணத்தில் அற்புதமாக சொல்லியிருக்காங்க. கொலுவுக்கு என்ன பண்ணணும்னா, உண்மையில் சொல்கிறேன், ப்ராக்டிக்கலாக நடந்த விஷயம், நடந்துட்டு இருக்க விஷயம், நிறைய பேர் இருக்காங்க சாட்சிக்கு, என்னால் கூட்டு வந்து நான் வீடியோவில் கூட பேச வைக்க முடியும். நீங்கள் எந்த பொம்மையும் என்ன நினச்சி வாங்கிக்கிறீங்களோ அடுத்த வருஷம் சக்ஸஸ் ஆகிடும். கல்யாணம் ஆகாதவர் ஒருத்தர் கணவன் மனைவி பொம்மை வாங்குவீங்களேன், அது பொம்மை இல்லை, அதுக்குள்ளே உயிர் இருக்குது, விளையாடக்கூடாது, அதுக்குள்ளே உயிர் இருக்குது. பணம் வேணுன்றவங்க கல்லாப்பட்டியில் பணம் என்ற மாதிரி ஒரு பொம்மையை வாங்கி வைங்க. அரசு வேலை கிடைக்கணுன்றவங்க அரசாங்க யூனிஃபார்மில் இருக்கிற பொம்மையை வாங்கி வைங்க. நடந்தே தீரும், நடந்திருக்கு. இன்றைக்கும் என் நண்பன் ஒருத்தவனுக்கு கல்யாணம் செட்டு, அவளை கல்யாணம் பண்ணி அப்படின்னு ஹாப்பியாக இருக்கான். நிறைய விஷயத்தை அது செய்து கொடுக்கும், இன்றளவிலும் அது செய்து கொண்டிருக்கிறது என்பது உண்மை. நீங்கள் எந்த பொம்மையை வாங்கி வைக்கிறீங்களோ அந்த பொம்மைக்குரிய தாத்பரியம் என்னவோ அது உங்கள் வாழ்க்கையை பின்னிருந்து நடத்தும். கிரகங்கள் வழி நடத்துதா, நட்சத்திரங்கள் வழி நடத்துதா? ஜோதிடத்தில் நட்சத்திரம் தானே. எந்த பொம்மையை நீங்கள் வாங்கிக்கிறீங்களோ அந்த பொம்மை. அது பாருங்க, எப்பயும் சொல்லிட்டேன், ஒரே ஆளுக்கு நிறைய பிரச்சனை இருக்குதுன்ட்டு போய் 10,000 ரூபாய்க்கு பொம்மை வாங்கிட்டு வந்து வைக்கக்கூடாது. உங்களுடைய பிரச்சனை எது ப்ரியாரிட்டியாக, எது முதன்மையாக இருக்கிறதோ அதில் மட்டும் கவனத்தை செலுத்த வேண்டும். பணம்னா பணம், பிரச்சனைனா பிரச்சனை. கோர்ட்டு கேஸில் ஜெயிக்கணுமா அப்படின்னா பொம்மை வாங்கி வைப்பீங்க? சொல்லுங்க, கோர்ட்டு கேஸில் ஒருத்தர் ஜெயிக்கணும். சற்று யோசித்து இதுக்கு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த பார்ட் டூவில் கூடிய சீக்கிரம் கொலுவுக்கு முன்னாடி 2 நாளைக்கு முன்னாடி அதை நம்ம வீடியோ போடணும். சும்மா நானும் பேச நீங்களும் கேட்க, நீங்கள் எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கீங்கன்றதே எனக்கு தெரியணும் இல்லையா? குழந்தை பிறத்துக்கு குழந்தை மாதிரி தாய்மை பொம்மை வாங்கி வச்சுருவீங்க. கடன் தீரத்துக்கு என்ன பொம்மை வாங்கி வைப்பீங்க? கமெண்ட் பண்ணுங்க. வாங்க, நம்ம கொலுவுக்கு முன்னாடி 2 நாளைக்கு முன்னாடி நிச்சயமாக லைவில் பேசுவோம். நிச்சயமாக லைவ் நேரலையில் கொலுவுக்கு முன்னாடி 3 இல்லை 4 நாளைக்கு முன்னாடி நம்ம லைவில் பேச போகிறோம். அதில் மக்கள்கிட்ட நிறைய கேள்விகள் கேட்க போகிறோம். மக்கள் நீங்கள் நிறைய பேர் பதில் சொல்ல போகிறோம். சிவபுராணத்தில் என்ன சொல்லியிருக்காங்க? புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துன்னு சொல்லியிருக்காங்க. பாருங்க, எத்தனை பிறவி எடுத்து ஒரு மனிதன் ஒரு மனிதனாக மாறி அவன் வந்து இறைநிலை அடையிறதுக்குள் எவ்வளோ தாத்பரியத்தை ஒரு 4 வரையில் அடக்கியிருக்காங்க சிவபுராணத்தில். அப்போ ஒரு அந்த படியில் அடுக்கும் பொழுது அந்த ஒவ்வொரு படிநிலையும் பார்த்தீங்கன்னா, அந்த முதல் படியிலிருந்து கடைசியில் அடுகிற படி வரைக்கும் அந்த தெய்வத்துடைய நிலையும் இப்படி தான் இருக்கும்.
செல்லாம் இன்றை தாவர சங்கமுத்துள். எவ்வளவு பெரிய வார்த்தையை அடைக்கிறதாங்க. எல்லாரும் இந்த குழுவுக்கு பொம்மை வாங்கி உங்களுடைய வியாபாரம் பெருக வேண்டும், திருமணம் நடக்க வேண்டும், நோய் நொடி நீங்க வேண்டும், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், மகிழ்ச்சியாக இருக்கணும். என்ன பொம்மை வாங்கி வைப்பீங்க? லைவ்ல சொல்லுங்க. லைவ் டேட்டு கம்யூனிட்டி போஸ்ட்ல போட போறோம். சித்தரிக்கத்துல அனைவரும் பங்கு பெற வேண்டும். இந்த வாட்டி லைவ் நிச்சயமா 2 மணி நேரம் பண்ண போறேன். மக்களோட மக்கள் நிறைய பேசணும்னு முடிவு பண்ணியிருக்கோம். கொலு வைத்த வீட்டில் யாருன்னா கூப்பிட்டாங்கன்னா போங்க. வெறுங்கையில் போகாதீங்க. பூ பழங்கள் வாங்கிட்டு போங்க. உங்களுக்கு பிடிச்ச பொம்மையை வாங்கிட்டு போகாதீங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவையை அது பொம்மையாக வாங்கிட்டு போங்க. அது உங்கள் கையில் இருக்கும்போது பொம்மையாக இருக்கும், உள்ளே போகும்போது தெய்வம், உயிரோட்டுள்ள தெய்வமாக அது மாறிவிடும். அனைவரும் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் வாழ்க்கையில். ஒவ்வொரு நாளும் சூரியன் மழை பெஞ்சாலும் இடி இடித்தாலும் என்னைக்காக இருந்தாலும் இந்த 6:32 சூரியன் உதயம், 6:32 சூரியன் உதயமாகுது இல்லையா? நம்ம சொல்லலாம் சயின்டிஃபிக்காக சூரியன் உதயமாவில் பூமி தான் சுற்றுது. இந்த கதையெல்லாம் நம்மளுக்கு வேணாம். நம்மளுக்கு தேவை என்ன? காலையில் 6:32 சூரியன். அப்போ இயற்கை தன் வேலையை சரியாக செய்து கொண்டிருக்கிறது. நாம் தான் ஒரு நாளைக்கு 7 மணிக்கு எழுந்துறோம், ஒரு நாளைக்கு 10 மணிக்கு எழுந்துறோம், ஒரு நாளைக்கு எழுந்துக்க மாட்டோம். அப்போ ஒரு மனிதன் ஒரு செயலை சீராக செய்யும் போது அவன் வெற்றி அடைகிறான் இல்லையா? அதான் உண்மை. நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைய வேண்டும். நிறைய பேர் சொல்றீங்க சார் நீங்கள் வீடியோவில் ரொம்ப கத்தி பேசுறீங்க சார் அப்படின்னா, இருக்கக்கூடிய உண்மையை சொல்லும் பொழுது அதோடைய உண்மையான தன்மையை ஆத்மாத்தமாக ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது ஒரு மனிதனுடைய உணர்வுகள் வெளிப்பாட்டு தான் இந்த குரல் எனக்கு வர்றது, வேற ஒன்றும் கிடையாது. நான் வந்து வீடியோ நல்லா போகணும், வியூஸ் நல்லா போகணும், மக்கள் நல்லா பார்க்கணுன்றதுக்காக மேக்கப் பண்ணிக்கிட்டு அழகாக பவ்யமாக இதெல்லாம் நம்மளுக்கு நான் ப்ராக்டிக்கலாக பேசுவேன், கல்லூரிக்கலாக பேசுவேன். எனக்கு தேவை என்ன? எங்கேயோ கடைக்கோடியில் ஒரு 4 பேர் ஜெயிக்கணும். ஜெயிச்சாங்கன்னா என்னுடைய வெற்றி. நான் பிறந்த பலனை அடைந்து விடுவேன். இறைவன் என்ன அதுக்காக தான் அமைச்சிருக்காரு. அந்த வேலையை நான் செய்கிறேன். இந்த கொலு வைக்கிற வீட்டில் உண்மையிலே மிகப்பெரிய ஐஸ்வர்யங்கள் சேருங்க. நீ சாதாரணமாக நீ எந்த வீட்டில் குழு வைக்கிற வீட்டிலாம் போய் பாருங்கள், ஒவ்வொரு வருஷமும் அவங்க வீட்டில் எத்தனை ஒரு முன்னேற்றங்கள் இருந்து கொண்டே இருக்கும். ஏன்னா எல்லாராலையும் குழு வச்சிட முடியாது, எல்லாராலையெல்லாம் நினைச்சது செஞ்சிட முடியாது. இந்த பிரபஞ்சம் அனுமதிக்கணும், அது தெய்வத்துடைய அனுகிரகம் இருக்கணும், இறைவனுடைய கடைக்கன் பார்வை இருக்கணும். எல்லாரையும் வைக்க முடியும்னு வருத்தப்படாதீங்க. அட்லீஸ்ட் குழு வச்சிருக்க வீட்டில் உங்களை இன்வைட் பண்ணால் தவறாமல் போய் கலந்துக்குங்க. இந்த நவராத்திரி பூஜையில் மிகப்பெரிய விசேஷம், ஐஸ்வர்யங்களை அள்ளி தரக்கூடியது. மனிதன் புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாகி பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாகி வல்லரசராகி முனிவராய் தேவராய் செல்லான் இன்றை தாவர சங்கமத்துள் அப்படின்னா, அப்போ ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு படிநிலையை தாண்டிதான் இறைநிலையை அடைய முடியும் என்பதை இந்த கொலுபடியில் நீங்கள் உணர முடியும். மனிதன் எந்த நிலை அடைய வேண்டும் என்றாலும் அதோடைய முழு முதல் படியிலிருந்து கடைசி படி வரை ஒரு மனிதனுடைய வாழ்க்கை தாத்பரியத்தை உணர்த்தக்கூடியதுதான் இந்த கொலு. சும்மா ஏதோ படியில சாமி எடுக்கிறாங்க, அது கணக்கு இருக்கு. முதல் படியில எது அணுக்கணும், ரெண்டாவதுல எது வரணும், மூணாவது படியில எது வரணும் அப்படின்னு ஒரு சில கணக்கு விதிமுறைகளுக்கு உட்பட்டு தான் குழு உள்ளது. அனைவருமே இந்த குழு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அம்பாளுடைய அனுகிரகத்தை பெற்று மிகப்பெரிய சாதனையாளர்களாக வாழ வேண்டும். வெற்றி அடையணும். ஜெயிக்கிற குதிரை காரணம் சொல்லாது. நான் அடிக்கடிக்கு சொல்லுவேன், ஒரு குதிரை ஜெயிக்குதுன்னா காரணம் சொல்லாது, கால் வலிக்குதுன்னு சொல்லுமா? ஒரு நல்ல ரேசரு பைக்கில் போகிறான், விழுந்துடுறான், பைக் ரேஸில் பறக்குது நெருப்பு பொறி, எழுந்து மறுபடியும் ஓடி போய் அந்த பைக்கை எடுத்துக்கிட்டு விழுந்த பைக்கை எடுத்துகிட்டு ஓட்டி போய் ஜெயிக்கிறான். அவன்தான் வீரன், அவன்தான் ரேசரு. விழுந்துட்டான்ட்டு போய் உக்காந்துக்க மாட்டான், எனக்கு நேரம் சரியில்லை, எனக்கு யாரோ செய்வினை செஞ்சிட்டாங்கன்னு சொல்ல மாட்டான் ரேசரு. விழுந்த பைக்கை தூக்கின்னு போய் ரேஸில் ஜெயிப்பான். அந்த மாதிரி இருக்கணும். யாராக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் வா பார்த்துக்கலாம், யமனே இருந்தாலும் வா பார்த்துக்கலாம் போது யமனுக்கே ஒரு பயம் வரும்னு விவேகானந்தர் சொல்றார். அதனால் என் ஃபாலோவர்ஸ் என் மக்கள் அனைவருக்கும் சொல்றேன், தில்லா இருக்கணும், தைரியமா இருக்கணும், எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம், எங்க எந்த பிரச்சனை இருந்தாலும் பார்த்துக்கலாம். தைரியத்தை கைவிடாக இருக்கும் பொழுது பயம் என்பது உங்களை விட்டு விலகும். பயம் என்பது ஒரு நோய், அது இருக்கக்கூடாது. கொலு என்பது மனிதனுடைய வாழ்க்கை தாத்பரியம். ஒரு மனிதன் ஒவ்வொரு படியா எப்படி நிலை மாறி எப்படி முக்தி மோட்சம் இறைவனை போய் அடையிறான் என்பதை உணர்த்துகிறது. அந்த படிகளுடைய தாத்பரியத்தை தான் சிவபுராணத்தில் நான் சொல்லியிருக்கிறேன். நிச்சயமாக வாழ்க்கையில் அனைவரும் மிகப்பெரிய மாற்றம் அடைய வேண்டும். கொலுவில் கலந்து கொள்ள வேண்டும். உங்கள் பிரச்சனைக்கு உண்டான பொம்மையை வாங்கி வைக்கும் போது அது உயிரோட்டமுள்ள பொம்மையாக மாறி உங்களுக்கு பலாபலன்களை தந்து
நிச்சயமாக ஒரு வருடத்துக்குள் உங்கள் கேட்டதை நிறைவேற்றி கொடுக்கும் என்பதை சொல்லி மீண்டும் ஒரு நல்ல தகவலில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஏஎல்பி ஜோதிடர் சம்பத் சுப்பிரமணியன். நன்றி, வணக்கம்.